சபரிமலைக்கு செல்ல பல வழிகள் இருக்கின்றன. சபரிமலை ஒரு தெய்வீக மலை. மலைக்காடுகளிடையே கோவில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. கோவிலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பம்பா வரையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இங்கிருந்து கோவிலுக்கு பக்தர்கள் நடைப்பயணமாகத்தான் செல்ல வேண்டும். மண்டல பூஜை காலங்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள், மகரவிளக்கு காணும் ஜனவரி ஆகிய புண்ணிய தினங்களில் கோவில் நடை திறந்திருக்கும். இதை தவிர ஒவ்வொரு மாதத்தில் ஒரு சில நாட்களுக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சில பாரம்பரிய கட்டுப்பாடுகள், ஆடை அணிகலன்கள் இருக்கின்றன. பக்தர்கள் கண்டிப்பாக கழுத்தில் மணிமாலை அணிந்திருக்க வேண்டும். போதையூட்டும் பொருட்கள், மாமிசம் போன்றவற்றை பூசிக்கக்கூடாது. 10 வயதிலிருந்து 60 வயதான பெண்கள் சபரிமலைக்கு செல்ல அனுமதி இல்லை. கேரள மாநிலத்தின் கோட்டயம், செங்கனாசேரி, திருவல்லா மற்றும் அடூர் ஊர்களிலிருந்து சபரிமலைக்கு போகும் வழிகள் இருக்கின்றன. கேரளத்தின் தென்பகுதியிலிருந்து வரும் பக்தர்கள் அடூர் வழியாகவும், வடபகுதியிலிருந்து வரும் பக்தர்கள் கோட்டயம் வழியாகவும் சபரிமலைக்கு செல்ல எளிதாக இருக்கும்.